அனிம் இன் தமிழ் இன் தமிழ் டிஜே தமிழ் டிஜே தமிழ் டிஜே. இப்போதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டேல்ஸ் ஆஃப் டிமன்ஸ் அண்ட் காட் எபிசோட் 42. இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா டியூசிஸ் சென்ட்ரா நின்றுட்டு இருக்க, அவனை சுத்தி ஒரு 4-5 பேர் நின்று இருக்கானுங்க. யாருப்பா இவங்க சுத்தி நின்றுட்டு இருக்கானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நின்றுட்டு இருக்கானுங்க. என்ன பண்ண போறானுங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனும் தடுத்துட்டு இருக்கான், எல்லாருக்கிட்டயும் தப்பிச்சிட்டு இருக்கான். இது மாதிரி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அவன் அடிக்கிறதுக்கு வரான். அவன் அடிக்கிறது பாத்தீங்கன்னா சரியா அடிக்க தெரியாம அவன்கிட்ட மாட்டிக்கவும் செய்யறான். இவரு பயங்கர ஸ்பீட்ல ஜம்ப் பண்ணி போக அவன் காலை புடிச்சிட்டு இழுக்க அங்க சண்டையை பாக்கணுமே, அந்த அளவுக்கு காமெடியான ஒரு ஃபைட்டுங்க. கீழே விட்ட உடனே அவன் பாத்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிக்கிறான். டே, உனக்கு மனசாச்சே இல்லையா, உன் பவரை டெஸ்ட் பண்றதுக்கு சண்டை படம் வந்தோம், அதுக்காக என்னையே அடிப்பியா அப்படி இப்படின்னு புலம்புறான். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் பிரேக் த்ரூ பண்ணாம பாருங்க. அந்த பிரேக் த்ரூ என்னன்னா சில்வர் ரேங்க்கே பிரேக் த்ரூ பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், டீச்சர் பெட் பண்ணிருப்பாங்க, அதாவது இவங்களால பிரான்ஸ் ரேங்கே ரீச் பண்ண முடியாது 2 மாசத்துல. ஆஹா, வாழ்க்கையிலேயே ரீச் பண்ண முடியாதுன்னு நட்டு அடிச்சிருப்பாருங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இப்ப 2 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சில்வர் ரேங்க், மத்தவங்க எல்லாரும் பிரான்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் அந்த டீச்சர் தெரிஞ்சா தூக்கா, ஆஹா உங்களுக்கு ஏதாவது வேற வழிதான் பாக்கணும் அவங்க சாப்பிடறதுக்கு. அது மாதிரி கேவலம் கண்டிப்பா அனுப்பிக்க போறாங்கிறது மட்டும் உறுதி. அடுத்த சீனை பாத்தீங்கன்னா நம்ம சென்னியூர் தான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஒரு பையனை மடக்கி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். என்ன இவன் மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ஒழுங்கா கூட்டு வரணும் இந்த இடத்துக்கு அப்படின்ட்டு ஒரு ட்ராப் வச்சிருக்கான் போலுக்குங்க. ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் எங்கன்னு தெரியல, அவன் ஃப்ரெண்ட்ஸும் எங்கன்னு தெரியல, கண்டே பிடிக்க முடியல இப்படின்னு டைலாக் விட அவன் பாத்தீங்கன்னா, நான் ஒரு சாக்ரிட் ஃபேமிலிய சேர்ந்தவன், நீ என்கிட்டயே போய் சொல்றியா, உனக்கு என் மேல பயமே இல்லையா அப்படி இப்படின்ட்டு நம்ம ஹீரோ மேலயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கவத்தை இவன்கிட்ட காட்டுறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. அடிக்க வரும்போது பாத்தீங்கன்னா சடனா அவங்க மேல யாரோ கோணியை போட்டு மூடுறாங்க. மூடி முடிச்சுட்டு யாரா அவங்க அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எல்லாருமே அங்க வந்திருக்கானுங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அதை பணிப்பட்டு முட்டானுங்கள, அடுத்தது என்ன கீழே தள்ளி விட்டு மெதி மெதி மெதிக்க வேண்டியதுதான். இருந்தாலும் நம்ம அடிச்சா கண்டுபிடிப்பாங்களே யாருன்னுட்டு, ஏன்னா அவங்க ஃபேமிலி எதிர்க்கிறதுக்கு இப்ப யாருமே கிடையாது, பெரிய ஃபேமிலியும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி நடந்தாலும் கண்டிப்பா நம்ம ஹீரோ மேலேயும் ஃப்ரெண்ட்ஸ் மேலேதான் சந்தேகம் வரும்ன்றதும் உறுதி. போட்டு அவங்களை மெச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, நீ செகண்ட் ஃபிரெண்ட் சேர்ந்தவொன்னா பெரியாளா அப்படி இப்படின்ட்டு குரலை மாத்தி பேசிக்கிட்டு, நாங்க டார்க் கில்ல சேர்ந்தவங்க, எங்களை எதுக்கிறதும் சத்தி இருக்கா அப்படி இப்படின்னு போட்டு பேச அடிக்கிறானுங்க. அதாவது இவங்க திட்டம் பாத்தீங்கன்னா டார்க் கில்டு பேர சொன்னா கண்டிப்பா இது பண்ண மாட்டானுங்க, இவங்க பயந்துட்டு தான் இருப்பானுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க போட்டு மெதி மெதின்னு மடிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க 3 பேரும் மெதிக்கிறானுங்க. ஓகே, அவங்க மேல நாங்க ஒரு பையன், அவன் சும்மா இருக்கான்ல அவன் அடிக்கணும்ல. அவனை திரும்பி பார்க்க அவன் பாத்தீங்கன்னா எப்பா ஆஸ்கர் நடிப்பு செல்லாதுங்க, அது மாதிரி ஒரு நடிப்பு, ஐயோ அம்மான்னு கட்டிட்டு கீழே விழுந்து அவனே வாயில் உரையெல்லாம் தப்பிக்கிட்டு சும்மா அண்ணாமா விளையாண்டுறீங்க. அதை பார்த்த உடனே இந்த பசங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு, டேய் இது இவ்வளவு பெரிய நடிக்கலாடா இது தெரியாம போயிடுச்சு அப்படின்ட்டு அவனுக்கு சர்ப்ரைஸ்ல அங்க பாக்க. அடுத்த சினிமா பாத்தீங்கன்னா இவங்க லைப்ரரிக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க பாத்தீங்கன்னா சந்தோஷமா பேசி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவனுக்கு வழி காட்டி வச்சு நம்ம எதுவும் தேசுதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோ வராங்க. நம்ம ஹீரோ வந்த உடனே பாத்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனை இப்படி கேட்க நம்ம ஹீரோ க்ளோஸ் பண்ணிருக்காம பாருங்க. அவன் சொல்றான், வேற என்ன சென்னையில் தான் எப்பயும் போல பிரச்சனை பண்ண தொலை பண்ண, அவனை போட்டு ஒரு சாத்து சாத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டியூசி பாத்தீங்கன்னா இது கலப்பட வேண்டியது இல்லை, நாங்க டார்க் நேம் தான் யூஸ் பண்ணிருக்கோம், ஸோ சந்தேகம் நம்மளால வர பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, நீங்க விளையாடுறது ரொம்ப டேஞ்சரான விளையாட்டுப்பா, பார்த்து இருந்துக்குங்க, ஏன்னா சீக்ரெட் ஃபேமிலியும் டார்க் ஃபீல்டு ரெண்டுமே வந்து கூட்டு கலவானீங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. ஏன்னா இது மாதிரி இருக்கும் நினைச்சு கூட பார்க்கல, இவங்க பெரிய ஃபேமிலி டார்க் ஃபீல்டு மோசமானவனுங்க, இவங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவானியா அப்படின்னு யோசிக்க நம்ம ஹீரோ அதுக்கு மேல சொல்றான், என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க டார்க் கில்டு பேரை யூஸ் பண்ணிருக்கீங்க, ஸோ டார்க் கில்டுக்கும் அவங்களுக்கு கான்ஃபிகேஷன் இருக்கிறதால அவங்க செக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா சந்தேகம் நம்ம மேலதான் வரும். நீங்க அகாடமிக்குள்ள இருக்க வரைக்கும் சேஃப், எந்த பிரச்சனையும் கிடையாது, இருந்தாலும் வெளியே போகும்போது கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா கழுகுக்கு மூக்கு வெட்டுதா அப்படின்னு வாங்கிக்கிறேன், அது மாதிரி வந்து நிக்கிறான் அங்க சென்னியூ. அவன் பாத்தீங்கன்னா நொண்டிக்கிட்டே வந்து நீ தானே என்ன அடிச்ச அப்படின்னு கேட்க, அது வரைக்கும் நம்ம ஹீரோ க்ளோஸ் பண்ணிருக்காம பாருங்க, ஏண்டா நீ பாடுன நீ சந்தில போக அங்க டார்க் எடுத்து இப்படி மெதிப்பாடுங்க, பழிய வந்து எங்க மேல போடுவியா அப்படின்னு கேக்குறான். டேய் விளங்காவனே, அவன் சொல்லவே டார்க் தான் அடிச்சாங்கன்னுட்டு நீயே உலக வைக்கிற, இருந்தாலும் அவன் காலை வாங்கிக்கிற மாதிரி இல்ல போலது லூசு பையன். அவன் பாத்தீங்கன்னா ஏய் நீ இதெல்லாம் அடிச்சிருக்கணும், வேற யாரும் சான்ஸ் இல்ல அப்படின்னு டைலாக் பேசிட்டு இருக்க, ஏய் நான் லைப்ரரி தான் இருந்தோம் நேற்று, நான் எங்கேயுமே வெளியே வரல, சோடி சோழ சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு இல்ல அதெல்லாம் அவசியமே இல்ல, நான் முடிவெடுத்தா எட்டதுதான், என் சொல்லிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டைலாக் பேசிட்டு அவன் கூட்டு கலவானுங்க இருக்காங்க ரெண்டு பேரு, அவங்க அனுப்புறாங்க அடிக்கிறதுக்கு.
பாத்தீங்கன்னா அவன் அடிக்கிறதுக்கு போறான், நான் போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஆப்போசிட்ல ஏதோ ஒரு உருவ மாதிரி தெரியுங்க. உடனே அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சார் நான் உண்மையாவே எதுவுமே பண்ணல, நாங்க எந்த தப்புமே பண்ணல, உங்களை அடிக்கவே இல்லை, அப்படி இப்படின்ட்டு அப்படியே என்னம்மான்னு அடிக்கிறான்றீங்க, அவன் பாட்டு பாசங்கம் பண்ணிக்கிட்டு முட்டா முட்டி போட்டு அழுவ ஆரம்பிச்சான் போல இருக்கு. அந்த அளவுக்கு கதற அவன் பாத்தீங்கன்னா இதான் சான்ஸ் சொல்லிட்டு, ஏய் நீ அழுத விட்டுருவோம்மா, இனிமேட்டு விடமாட்டோம், நீ கண்டிப்பா நீ தான் பண்ணிருக்கணும், இந்த ஸ்கூல்ல நான் வச்சதானே சட்டம், என்னை எடுத்து பேசுறதுக்கு யார் இருக்காங்க, நான் யார் அடிக்கணுமோ அடிப்பேன், யாரை உதைக்கணுமோ உதைப்பேன், இப்படி டைலாக் பேசிட்டு இருக்கேன். ஓஹோ இந்த ஸ்கூல்ல நீவிக்குதான் சட்டமா, என்ன தெரியாம போயிடுச்சே அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. யாரு பாது அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபல் தாங்க, அவர் எப்படி வந்திருக்காரு போல இருக்குது, இதையும் பார்த்துட்டு தான் போல இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி நடிச்சிருக்கு நம்ம ஹீரோ. அவர் வந்த உடனே இது மாதிரி டைலாக் விட்டவன், ஐயோ சார் தெரியாம பேசினேன், இதுக்கு காரணம் அவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மேல காட்ட, ஏன்டா நான் தான் பாத்துட்டு இருக்கேன் பண்ணிட்டு கண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கிட்டையும் பேக் சைட்ல இன்னொரு உருவம் வருதுங்க, அது யாரும் பாத்தீங்கன்னா அந்த அல்கமியோட டைரக்டர் தாங்க. அவங்க வந்த உடனே இன்னமும் இவனுங்களுக்கு ஆடடா ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா இவனுக்கு இப்படிதான் இருக்கிறதுலே மோசமான இவனு தான் போல இருக்கு அகாடமி இல்ல அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காடுங்க. இந்த சென்னியுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம். நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஏதோ நடக்கிறது நடக்கட்டும், அவரை முடிஞ்ச வேலை பார்த்தாச்சு, அதான் சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு எழுந்ததுக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்து விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்து முடிச்சுட்டு அவன் அங்க நின்றுட்டு இருக்கு. அதோட இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க, அடுத்த எபிசோட நடந்து கண்டிப்பா பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க, தேங்க்யூ.